வணக்கம். வாங்க வணக்கம். வணக்கம். பழசெல்லாம் மறந்துட்டு நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காம இந்த தாம்பூல தட்டை வாங்கிக்கணும். புரியலையே. என் மகன் வசந்துக்கு உங்க பொண்ணு சூர்யாவை பெண் கேட்டு வந்திருக்கோம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நல்ல விஷயத்த பத்தி பேசுவோம். இதுக்கு நீங்க மனப்பூர்வமா சம்மதிக்கணும். ஏதோ எங்க கெட்ட நேரம். அப்ப தப்பா கேள்விப்பட்டு தப்பா நடந்துகிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டோம். சூர்யா மேல எந்த தப்பு இல்லை. அவன் நல்ல பொண்ணுன்னு நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவளை சேர்த்துக்கலையா? அந்த மாதிரிதான் நாங்க சம்பந்தம் பேச வந்திருக்கிறோம். வசந்தும் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறான். உன் பொண்ணு சூர்யா இல்லையா? இருந்தா கூப்பிடுங்களேன். அவ வீட்டுல இல்லைங்க, வெளியில போயிருக்கா. சம்மதம் சொல்லி சந்தோஷமா இதை வாங்கி தயவுசெய்து என்ன மன்னிக்கணும். திடுதுப்புன்னு வந்து சம்மதம் பேசினா நான் எப்படி பதில் சொல்றது? தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்ணு இப்பதான் வீடு வந்து சேர்ந்திருக்கா. முதல் கோணல் முற்றிலும் கோணங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் அப்பா நமக்கு தப்பான முடிவு எடுக்கிறான்னு அவ நினைக்க கூடாது பாருங்க. அதனால என் பொண்ணு சூர்யாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன். நாங்க எவ்வளவு பெரிய இடம், என் புள்ள ஐஏஎஸ் படிச்சிருக்கான். அவன் விருப்பப்பட்டு கேட்டதாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். எல்லாம் சரிங்க, நான் எதையும் குறைய சொல்லலையே. உங்களை அவமானப்படுத்துறங்க எண்ணமும் எனக்கு இல்லை. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கிறேன், அவ்வளவுதான். அப்ப நாங்க வரோங்க. நல்லது, வரேங்க. சரி, வாங்க. வரட்டுங்களா? வாங்க. என்னங்க நீங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். இவங்களும் நல்ல விஷயமா சம்பந்தம் பேசிதானே வந்திருக்காங்க. அவங்கள மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அனுப்பிச்சிட்டீங்களே. அவங்க மனம் திருந்தி வந்திருக்காங்களா இல்ல பதுங்கி பாஞ்சு பழிவங்க வந்திருக்காங்களான்னு புரியலையே. ஆட்டை தாரத்தப்பட்டையோட மாலை போட்டு கூட்டிட்டு போறது பலி கொடுக்கறதுக்கு தான், அதை புரிஞ்சுங்க. என்னங்க நீங்க சொன்னதே அவங்களும் சொல்றாங்க. பாம்பின் கால் பாம்பரி. வா போல. ஹலோ மாதேவி மேடம், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். நீ ஏன் ரொம்ப டல்லா இருக்க? ஆபீஸ்ல ஹெவி வர்க்கா? சச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உயிருக்குயிராக வச்சுட்டு இருந்த ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு சாதாரண பர்ஸ்ல கூடவா ஒருத்தங்க உயிரை வைப்பாங்க? நான் பர்ஸ் மிஸ் பண்ணது உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு உன் வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு போகும்போது உன் பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். காட், உன் முகத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த பர்ஸ்குள்ள பணம் வைரம் வைடூரியோன்னு ஏதாவது வச்சிருந்தியா? என்ன அதுக்கும் மேல என்னோட உயிர் பொக்கிஷம். இதுல இருக்கிற பணம், ஐடி கார்டு, கிரெடிட் கார்டு எதுவுமே முக்கியம் இல்ல. ஆனா எங்க அப்பாவோட இருக்கிற போட்டோ இதுதான் முக்கியம். இத மிஸ் பண்ணிட்டுதான் நான் நேரத்தில் என் மனசுக்குள்ளே அழுதுட்டு இருக்கேன். எங்க அப்பாவை பார்த்து பல வருஷம் ஆச்சு. அவரை பார்க்கணும் பார்க்கணும் துடிச்சிட்டு இருக்கேன். அவரோட ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த போட்டோவை பார்த்து ஆறுதல் அடைஞ்சுப்பேன். இவ்வளவு அனுபவிச்சிருக்கியே, உங்க அப்பா அவ்வளவு நல்லவரா? அவர் ரொம்ப தங்கமான மனுஷன், என் மேல உயிரே வச்சிருக்காரு. ஆனா அம்மாக்குதான் எங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் அவங்க கிட்ட கோச்சுக்கிட்டு ஹாஸ்டல்ல வந்து தங்கிட்டு இருக்கேன். இப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு? மும்பைல இருக்காரு. மும்பைல அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு?
அப்பா அங்க ஏதோ பெரிய பிசினஸ் பண்றாராம், ரொம்ப பிசி, ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்காராம். என்னோட லாஸ்ட் பர்த்டே கூட லெட்டர் கிஃப்ட் எல்லாம் அனுப்பினாரு. அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறவரு உன்னையும் வந்து பாக்கல? அதுதான் எனக்கும் தெரியல மேடம். ஆனா அப்பாவை பாக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட கேட்டா அட்ரஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அட்ரஸ் மட்டும் கிடைச்சதுன்னா அந்த நிமிஷமே அப்பாவை பார்க்க பறந்துருவேன். ஒரே ஒரு கேள்வி, அப்பா நல்லவர் இல்ல பரம அயோக்கியன்னு தெரிஞ்சா? அடுத்த நிமிஷமே நான் செத்துடுவேன். எங்க அப்பா அவனை பல வருஷமா பார்த்தது இல்ல, ஆனா அவர் என் கண்ணுக்குள்ளே இருக்காரு. அவர் ரொம்ப நேர்மையானவர், நல்லவர் நான் நம்புறேன். ஆனா அவர் மட்டும் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நிமிஷமே உயிரை விட்டுடுவேன். மேடம், I'm very sorry. வெளியில நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன், வாங்களே ரூமுக்கு போலாம். இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வரேன். இப்ப கிளம்பட்டா? ஆம் மேடம், கேட்க மறந்துட்டேன். நீங்க ஒரு கிரிமினல் தேடிட்டு இருந்தீங்களே, அவன் கிடைச்சிட்டானா? கிடைக்கல, அவனை தான் தேடிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் அவனை நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படி கண்டுபிடிச்சா உனக்கு கண்டிப்பா தகவல் சொல்றேன். பாவுங்க, நீங்க தனியாளா தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. போட்டோ ஏதாவது இருந்தா கொடுங்களேன், நானும் தேடி பார்த்து தெரிஞ்ச தகவல் கொடுக்கறேன். உங்க அப்பா, நீ ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்தாமா வெச்சுக்கோ, நான் கிளம்புறேன். எதையாவது சொல்லி பிரச்சனை பண்ணிக்காதடி. இல்ல மண்ணி, போலீஸ்காரங்க அவரை தேடுறது, அவரை பழி வாங்கிய தீர்வேன்னு மாதவி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒன்னு போலீஸ்ல சரண்டர் ஆகுறியா, இல்ல இந்த ஊரை விட்டே போறியான்னு நான் ரெண்டுல ஒன்னு கேட்டு வந்துடுறேன். வரேன். யாருக்கு பார்சல்? சுவாதி, சுவாதிக்கு. இப்பதான் சுவாதிய பாத்துட்டு வரேன். சாப்பாடு ஹோட்டல்லன்னு சொன்னாளே, அது நான் கொண்டுட்டு வர்றது அவளுக்கு தெரியாதுல்ல, அத அப்படி சொல்லிருப்பா. சூடாரிட போய் சீக்கிரம் கொடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க இருங்க இருங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன கத்திரிக்காய் குழம்பு, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, அவளுக்கு பிடிக்கும். யாருக்கு? அவளுக்கா இல்ல அவருக்கா? என்னனே, உனக்கு எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கிறதுனால்தான் இத்தனை நாள நான் அமைதியா இருக்கேன். நான் உனக்கு திரும்பவும் சொல்றேன், பாம்புக்கு பால் ஊத்தாத, அது உன்னையும் கொத்தும் என்னையும் கொல்லும். விஷ பாம்புன்னு தெரிஞ்சதோ ஒண்ணு அதை புடிச்சு கொடுத்துடணும், இல்ல அடிச்சு கொல்லணும். நான் என் பொண்ணுக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன். அவளுக்கு என் கையால ஊட்டி விட்டு ரொம்ப நாள் ஆச்சையா? தான் நீ உன் பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்க. உன் பொண்ணு அவ அப்ப தப்பானவன் தெரிஞ்சா உயிரையே விட்டுருவா. நடுல வேற நீ உன் புருஷனை விட்டு கொடுக்காம இருக்க. காஞ்சனா, நீ அதை கொடு. நீ எடுத்துமே கொடுத்தாதானே அவளுக்கு சந்தேகம் வர்றது. நானே கொடுத்துட்டு வரேன்.
வேண்டாம் வேண்டாம், தாய் மகளுக்கு அன்போட கொடுக்கறத நான் ஏன் தடுக்கணும்? நீ போ காஞ்சனா. தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு, உன் புருஷன் மாதிரி நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணாத, அது ரொம்ப தப்பு. நீ போ. நல்ல பசியில இருந்த, வெளியில போவோம் ராத்திரி நேரத்துல பயமா இருந்தது. நீ வருவேன் எதிர்பார்க்கல, உன் கையாலேயே கொடுக்காஞ்சனா சாப்பிட்டுறேன். உங்க மேல இருக்கிற பாசத்தினாலத்தான் சாப்பாடு கொண்டு வந்தேன்னு தேவையில்லாம நீங்க கற்பனை பண்ணிக்காதீங்க. உங்ககிட்ட முடிவா சில விஷயங்கள் நான் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு காரணம் தேவையில்ல, அதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். முடிவா பேசுறது இல்ல காஞ்சனா, என் முடிவே உன் கையில தான் இருக்கு. உங்க முடிவு என் கையில இல்ல, அந்த ஆண்டவங்கிட்ட இருக்கு. என்ன பாக்குறீங்க? பாவம் பண்ணும்போது யோசிச்சிருக்கணும். காலம் கடந்து வர ஞானம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது, புரிஞ்சுக்கோங்க. உண்மைதான், ஆனா பாசத்துல என் மனசு போராடிட்டு இருக்கு, அத புரிஞ்சுக்க காஞ்சனா. எப்படி எப்படி பாசம்மா? உங்களுக்கா? இனிமேலும் இதெல்லாம் நம்பி நான் ஏமாற மாட்டேன். பாசம் இருக்கிற நெஞ்சில வஞ்சம் இருக்காது. நீங்க என்ன ஏமாத்தின ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சு துடிச்சு அதுல இருந்து வெளியில வந்திருக்கேன். மாதவிய ஏமாத்தினீங்க, சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவும் உங்களை பழி வாங்க வந்துட்டா. நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் மாதவியோட அறிமுகம். இனிமே நான் உன் முகத்துல முழிக்க கூட மாட்டேன். நீங்க முடிக்கலனா என்ன? அவ உங்களை விடுறதா இல்லையே. இப்ப அவ என் வீட்டுலதான் இருக்கா, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம ஓய மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கா. ஏன் காஞ்சனா, எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவளை ஏன் வீட்டுக்குள்ள சேர்த்த? எனக்கு வர வேலை இல்ல பாருங்க, அதனால சேர்த்து வச்சிருக்கேன். வலுக்கட்டாயமா வந்து உள்ள உட்காந்துருக்கா. உங்க மேல ஏதோ பாசத்துல வந்திருக்கானால நினைக்காதீங்க. உங்களை தூக்குல தொங்க விடணுங்கிற வெறித்தனத்தோட எங்க அவரை ஒளிச்சு வச்சிருக்கேன்னு என்ன போட்டு தொலைச்சு எடுத்துட்டு இருக்கா. ஒழுங்க இந்த ஊரை விட்டு போற வழிய பாருங்க. அவளுக்கு பயந்து என்ன ஊரு விட்டு போ சொல்றியா? இல்ல, என் பொண்ணு உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக போ சொல்றேன். காஞ்சனா, நீங்க ஐயோக்கு என்ன தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உயிரை விட்டுருவேன்னு சுவாதி மாதவி கிட்ட சொல்லிருக்கா. நான் உயிரோட இருக்கிறதே அவளுக்காகத்தான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க, என்னால அதை தாங்கிக்க முடியாது. அவ செத்தாலும் பரவாயில்ல, நான் இங்கேதான் இருப்பேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நின்னுட்டு இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு போயிடுங்க பிளீஸ். போயிடுவீங்கல்ல? என்னதான் என் விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாலும் உயிரோட இருக்காளேன்னு சந்தோஷப்பட்டு இருந்த, அது உனக்கு பொறுக்கலையா? அவளை ஒரே அழிக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? எனக்கு என் புள்ள வேணும். நீங்க இருந்து நான் என் புள்ள எழுந்துருவேன். நீங்க இருந்து போயிடு, நீங்க இருந்து போயிடு. பாரு, நீ போல நானும் உன்னை போலீஸ்ல காட்டி கொடுத்துருவேன். போயிடு. வாங்க வசந்த், இவ்வளவு நேரமா உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன், உட்காருங்க. நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வராம இருப்பேனா சூர்யா?
நானே உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீயே ஃபோன் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் மனசில் இருந்த கஷ்டம்லாம் பஞ்சாப் பறந்து போச்சு. எனக்கும் தெரியும் வசந்த், உங்கள் கஷ்டம் என்னன்னு. அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நோனோ, நீ என்னை நல்லா புரிஞ்சவ தெரிஞ்சவ, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு சமூக சேவகி, அதனால் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பேன்னு நினச்சேன். சூர்யா, ஒரு மனுஷன் ஒரு முறை தப்பு செய்யலாம், அதுக்காக வாழ்க்கை முழுக்க தப்பே செஞ்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்க முடியாதுல்ல. இனிமேல் நீ போக போக புரிஞ்சுக்குவ, கண்டிப்பாக நீ என்னை பார்க்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போவே இந்த நிமிஷமே நீ சரின்னு சொன்னினா உன்னை நான் ரேஷன் மேரேஜ் பண்ணிக்க தயாராக இருக்கேன். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? இல்லை, நீங்கள் ஐஏஎஸ் படித்தவர், இவ்வளோ அவசர புத்தியோடு இருக்கீங்களே நினச்சி சிரித்தேன். என்ன பொண்ணு கேட்டு வந்த போது உங்க அப்பா அம்மா வாங்கிட்டு வந்த ஸ்வீட் பூ பழம் வீட்லயே மறந்து வச்சிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் அல்பத்தனமான விஷயம். இல்லங்க, இது ரொம்ப அர்த்தமான விஷயம். இத திருப்பி கொடுக்கதான் உங்களை போன் பண்ணி வர சொன்னேன். இத நாமளே வச்சுக்கிட்டா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். இத திருப்பி கொடுத்துட்டு வந்துடுன்னு அப்பா சொன்னாரு. இத பத்திரமா எடுத்துட்டு போய் வீட்டுல சேர்த்துருங்க.